கேஸ் நான் உங்களுக்கு இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு கார் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ரொம்பவே ஃபாஸ்ட்டாக எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈஸியான ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருக்கோம் ஓகேங்களா. அதான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து எப்படி சொல்கிறது, அட்வான்ஸ் சர்வரில் என்னென்ன ஸ்கின் எமோட் ட்ரெஸ் பண்டல் வருது அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா போட வேண்டியதாக இருந்தது. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து அந்த கார் ஸ்கின் எடுக்கிறதுக்கு பொதுவாக உங்களுக்கு ஒரு 10 நாள் ஆகுதுன்னா, இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 நாள் 5 நாளே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக எடுத்துடலாம். அப்படி ஒரு ட்ரிக் ஓகேங்களா. அண்ட் இதை கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் யாரும் நம்ம ஃபேமிலி ஜாயின் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி தொட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆள் அப்படின்னு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் ஃபாலோ பண்ணாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இந்த வீடியோவில் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா மெக்லாரனோட ஒரு ஈவெண்ட்டு. நான் யாருமே பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லாகின் ரிவார்டில் ஒரு பேக் தராங்க ஓகேங்களா, பேக் தராங்க. அண்ட் டெய்லி ரிவார்ட்ஸாக பார்த்திங்கன்னா அந்த டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தராங்க ஓகேங்களா. டெய்லி ரிவார்ட்ஸாக பார்த்திங்கன்னா டோக்கன்ஸ் தராங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பில்டு கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கீழே ஒன்று கொடுத்துருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகலை. அது எப்படி ப்ரோ ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுதான் ஓகேங்களா. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லேப் தான் முடிக்க போகிறீங்க. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த டோக்கன்ஸ் எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேப் தான் முடிக்க போகிறீங்க. 5 லேப் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கார் ஸ்கின் கிடச்சிரும் ஓகேங்களா. இது வந்து எப்படி எடுக்கணும் ஃபாஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே டைம் ஓடும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிலரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. உங்களோட ஆக்சிலரேஷனுக்கு பொறுத்தளவில், அதாவது பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்பீடுக்கு பொறுத்தளவில் டைம் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 லேப் முடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாகவே எடுத்துக்கலாம். அந்த 5 லேப் எப்படி ப்ரோ ஃபாஸ்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து சொல்லுவேன். ஸோ கைஸ், நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்தவொடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா 120 km/h அது பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. 120 ஸ்பீடு தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஓகேங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த ஒரு டோக்கன் கொடுத்து, அந்த ஒரு டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டெய்லி மிஷினில் ஒரு 4 கிடைக்கி. அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து சாரி மேட்சஸ் முடிக்கிற மூலமா ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 இது பார்த்திங்கன்னா தராங்க ஓகேங்களா. ஆக மொத்தத்தில் 14. ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டோக்கனுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். மொத்தத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 140 ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஆல்ரெடி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 இருக்கும். ஸோ 260 தான் பார்த்திங்கன்னா வரும். அண்ட் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 340 வரை வரும் ஓகேங்களா. அந்த ஸ்பீடை பொறுத்தவரை தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டைமும் இதாகும். ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா 304 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளிலே பார்த்திங்கன்னா ஒரு லேப் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். 5 நாளில் அந்த ஸ்கின் எடுத்துகிட்டு போயிடலாம் ஓகேங்களா. அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து டீம் பவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும் ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு, அதாவது பார்த்திங்கன்னா 20 ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா தருவாங்க. ஸோ நீங்கள் அதில் ஆட் பண்ணுறது மூலிமா அதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஆட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. டெய்லி வந்து பார்த்திங்கன்னா இதை ஆட் பண்ணணும் ஓகேங்களா. டெய்லி வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா 4 பேர் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 80 கிலோமீட்டர் ஸ்பீடு, அதாவது பார்த்திங்கன்னா 80 ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் ஓகேங்களா. ஆக மொத்தத்தில் ஒரு நாளைக்கு நீங்கள் டெய்லி மிஷன்ஸ் அது இதுன்னு முடித்தோங்கன்னா 340 ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ரொம்பவே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடலாம். நீங்கள் இன்றைக்கி முடிச்சுட்டு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கும். இது ரொம்பவே பார்த்திங்கன்னா சீக்கிரட்டான ட்ரிக்கு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுவோங்க ஓகேங்களா. ஏய் இப்படிலாம் இருக்குதா, இதை கார் ஸ்கின் 5 நாளில் எடுத்துடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனுப்பிவிடுவோம் ஓகேங்களா. ப்ளீஸ் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பார்த்திங்கன்னா பண்ணிருங்க ஓகேங்களா. அண்ட் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஈவெண்ட்டு மட்டும் இல்லை, இது கூட பார்த்திங்கன்னா நிறைய ஈவெண்ட் இருக்குது. அந்த ஒரு லேசர் பண்டில் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ஒரு லேசர் பண்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் ஏதாட்டி ஒரு மிஷின் கொடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மான்சர் ட்ரக் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த மான்சர் ட்ரக் ஸ்கின்னே எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா காமிக்க ஓகேங்களா. அதோட ஈவெண்ட் பார்த்திங்கன்னா லீக் ஆயிருக்கு. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரை வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணணும் ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெப் ஈவெண்ட் மாதிரி பார்த்திங்கன்னா நடத்துவாங்க. நம்மளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரை மேக் பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறாங்க. அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஓன் காரை கஸ்டமைஸ் பண்ணணும். அண்ட் அந்த ஒரு இதை பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஓகேங்களா. அதில் ஷேர் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். அது ஷேர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மைல்ஸ்டோன் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அக்யூமுலேட்ஸ் கிளிக் ஆர் ப்ளே கேம்ஸ் டு கெட் மைல்ஸ்டோன் ரிவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் பார்த்திங்கன்னா புரியலை. ஆக மொத்தத்தில் நீங்கள் வந்து உங்களோட காரை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஒன்று க்ரியேட் பண்ணணும். அண்ட் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று இருக்கும், ட்ரெகி பெட்டோட ஸ்கின்னு. ட்ரெகி பெட்டோட ஸ்கின் எப்படி ப்ரோ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன். அந்த ஒரு டயர் டோக்கன் ஓகேங்களா, டயர் டோக்கன் எடுத்திங்கனாலே போதும். அந்த டயர் டோக்கன் எண்ணெயிலேருந்து ப்ரோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லுவீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 21ஆம் தேதியிலேருந்து அண்ட் 4ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா முடியுது ஓகேங்களா. 4ஆம் தேதி அந்த ஒரு ஈவெண்ட்டு முடியும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டயர் டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும். மேப்புக்குள்ளே கிடைக்கும் நம்மளுக்கு, மேப்புக்குள்ளேயோ இல்லைனா ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்லேயே பார்த்திங்கன்னா தருவாங்க. அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஒரு ட்ரெகி பெட்டு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து
எடுத்துக்கலாம் ஓகேங்களா. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மூணு விதமான ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாப் அப் இவெண்ட், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேடர் வீல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் டவர். இது அம்பட்டிச்சு பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகேங்களா. அண்ட் டாப் அப் இவெண்ட்டை பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த க்ளூவாலும் அது என்னது நம்ம சொன்ன அந்த லூட் பாக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க. லூட் பாக்ஸை எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்ஃப் போர்டை மட்டும் வச்சுருக்காங்க. லூட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இதில் ஆட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா. அது நான் அப்புறம் சொல்லுவேன். ஒரு சர்ஃப் போர்டு 100 டைமண்டுக்கு அண்ட் ஒரு அது பேர் என்ன ஆ ஒரு க்ளூவால் வந்து பார்த்தீங்கன்னா 500 டைமண்டுக்கு. இது ஒருத்தர் அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரிஞ்சு அவ்வளோலாம் நல்லா இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு 500 டைமண்ட் விட்டால் கூட பார்த்திங்கன்னா வாங்கலாம். அதுவும் பார்த்திங்கன்னா எதுக்கு ஸ்டாப் அப்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா பண்ணிகிட்டு இருக்காதிங்க. எப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எப்படி சொல்கிறது இந்த கேம் விட்டுட்டு பார்த்திங்கன்னா தூர தான் போக போகிறீங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா இவ்வளோ துட்டு இதில் போட்டு செலவு பண்ணிட்டோமே அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா. நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா டாப் அப் பண்ணி வேஸ்ட்டாக போகிறதெல்லாம் என் கண்ணு முன்னாடி பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. ஸோ யாரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ டாப் அப் பண்ணாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபேடட் வீல். ஃபேடட் வீலில் பொறுத்தளவில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு மேல் பண்டலையும் அது கூட பார்த்திங்கன்னா ஒரு வயலட் கலர் கார் ஸ்கினியும் பார்த்திங்கன்னா வச்சு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்போது ஓகேங்களா. ரெண்டுமே பார்த்தா நல்லா தான் இருக்குது. அண்ட் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லக்கில் இந்த ஃப்ரீ ஸ்பின்ல இல்லைனா ஃபஸ்ட்டு ஸ்பின்லையோ இது லேட்டு விழுந்தால் பார்த்திங்கன்னா நல்லதாக இருக்கும். இதுக்கும் பார்த்திங்கன்னா டாப் பண்ணிட்டு கிடக்காதீங்க. அவ்வளோலாம் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்ல முடியாது. அந்த கார் ஸ்கின் என்னத்துக்கு சும்மா வந்து பார்த்திங்கன்னா கேமுக்குள்ளே இருக்கும். அதை பொறுத்தளவில் அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காதிங்க. அண்ட் டோக்கன் டவர் வந்து பார்த்திங்கன்னா நான் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயலட் கலர் கார் இருக்குது. இந்த வயலட் கலர் காரை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டன் கலர் காரை வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரூம் கார்டு இருக்கும். அந்த 4 டோக்கன் எடுத்தால் ரூம் கார்டு இருக்கும். அதில் ஃபீமேல் பண்டில் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதில் வந்து ஃபீமேல் பண்டில் வச்சுக்கோங்க. இல்லைனா நம்மளுக்கு இந்த ரேம்பேஜ் டோக்கன் டவரில் நம்மளுக்கு வியூ ப்ரைஸஸில் நம்மளுக்கு அந்த அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த ஃபீமேல் பண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் லூட் பாக்ஸும் பார்த்திங்கன்னா இதில் தான் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா சொன்ன பார்த்திங்கன்னா அந்த டாப் அப் இல்லாத லூட் பாக்ஸும் இதில் தான் பார்த்திங்கன்னா இருக்கும். அண்ட் இது கூட ஒரு இத்து போன ஸ்கேட் போர்டு ஒன்று பார்த்திங்கன்னா இருக்கும் பெயிண்ட் அடித்தது. அதுவும் பார்த்திங்கன்னா இதில் தான் தரப்போகிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கூடிய சீக்கிரத்தில் வரதான் போகுது. இது வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கார் ஸ்கினுக்கு நிறைய டைமண்ட் எடுக்கும். பெரிய யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எடுத்து ரிவ்யூ தான் பண்ணுவாங்க. அவங்களை எடுங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டுக்கு போடுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அதை பார்க்குறதோட போதும். அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் டெட்லியஸ்ட் வெப்பன் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வரப்போது ஓகேங்களா. 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா வரப்போகுது. அது என்ன கன் ஸ்கின் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வெறித்தனமாக இருக்குது. அந்த ஒரு எஃப்எஃப் நைஃபுக்கான அந்த ஒரு செருப்பு மாடல் மாதிரி ஒரு ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்மளுக்கு ஒரு வெப்யூண்டில் வரும் ஓகேங்களா. 24ஆம் தேதி 7 மாதம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. நாளைக்கு தான் 24ஆம் தேதி 7 மாதம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். இப்படி தான் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்கின் இருக்கும். ரொம்ப பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இப்படி தான் பார்த்திங்கன்னா கொண்டு வரப்போகிறாங்க. அது எரியும் போது தான் சிரிப்பு இருக்கும், நல்லாவே இருக்கும் ஓகேங்களா. வந்தால் நம்மளுக்கு ஏதாட்டி ஒரு வெப்யூனில் குட்டியான ஒரு வெப்யூனில் தான் வரும். எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துக்கணும். நாளைக்கு தான் கன்ஃபார்மாக வரப்போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துருவோம் ஓகேங்களா. அண்ட் நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லலை. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சா பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்காக சொல்லியிருந்தேன். நீங்கள் பிடிச்சா பண்ணுங்கள். அண்ட் இந்த ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய வேண்டியது. 5 நாளில் பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்ஸை வந்து பார்த்திங்கன்னா போடுவேன். அண்ட் அதுக்கடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா பார்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா இருக்கலாம். அந்த ஒரு OB-29 இன் கேம் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்ட் 3 வேறு பார்த்திங்கன்னா இருக்குது. பார்ட் 3 தான், ஆமாம், பார்ட் 2 வேறு போட்டோம். இன்றைக்கி காலையில் தானே பார்ட் 2 போட்டோம். பார்ட் 3 இருக்குது. அண்ட் அந்த அட்வான்ஸ் ஒரு வர ட்ரெஸ் பண்ணல அமௌண்ட்டு கன் ஸ்கின் அந்த ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா போட்டுருவோம் ஓகேங்களா. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் வரும். ஸோ கன்ஃபார்ம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ பார்த்துருங்க. சோ கைஸ் அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஸ்டே கனெக்டடா இருங்க. பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேரிடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.